வணக்கம், நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன். பொதுவாக நிறைய ராசிகளுக்கு என்னோட நட்சத்திரம் வந்து தெரியாது, எனக்கு வந்து இந்த ராசி அப்படின்னு தெரியும், நான் வந்து என்ன மாதிரியான கோவிலை வழிபடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில வந்து நம்ம இணைஞ்சிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சிம்ம ராசி. சிம்ம ராசியில எனக்கு வந்து எந்த நட்சத்திரம் தெரியாது, ஆனா நான் சிம்ம ராசி தாங்க அப்படின்னு இருக்கிறவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவண்ணாமலையில உள்ள அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தை தான் நீங்க வந்து வழிபடணும். இந்த ஆலயத்துக்கு என்னென்ன சிறப்பு அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த கோவிலோட மூலவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார். அம்மன் வந்து உண்ணாமலை அம்மன். 1800 வருடங்கள் பழமையான இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிழ மரம். தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம், சிவ கங்கை அப்படின்னு அழைக்கப்படுது. ஊர் வந்து திருவண்ணாமலை. பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த ஐந்துமே ஒன்னை ஒன்னு சார்ந்திருக்குமே தவிர ஒன்னை விட ஒன்னு உயர்ந்தது இல்லை அப்படிங்கறத உலக மக்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கறதுக்காக சிவபெருமான் ஒரு திருவிளையாட நிகழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு யார் பயன்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மனும் விஷ்ணுவும் தான் பயன்படுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வருது, நம்ம ரெண்டு பேர்ல யார் பெரியவன் அப்படின்னு சொல்லி. சரஸ்வதியோட நாயகனான பிரம்மன் சொல்றாரு, நான் தான் பெரியவன் அப்படின்னு. திருமகளோட நாயகனான விஷ்ணு சொல்றாரு, இல்ல நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சண்டை வந்து ஒரு கட்டத்துல ரொம்ப முத்தி போகுது. அப்ப பிரம்மன் சொல்றாரு, மக்கள் எல்லாரையும் காக்கக்கூடிய நீயே பெரியவன் அப்படின்னு சொன்னா அந்த மக்கள் எல்லாரையும் படைக்கிறதே நான் தான், அப்ப நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மன் சொல்றாரு. அதுக்கு விஷ்ணு சொல்றாரு, உலகத்தையே படைச்சது வேணா நீயா இருக்கலாம், ஆனா உன்னையே படைச்சது நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா விஷ்ணுவோட வயிற்றுல இருந்துதான் ஒரு தாமரையில பிரம்மன் வந்து உருவானாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால சொல்றாரு, உன்னையவே நான் தான் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்றாரு. அதை கேட்டதும் பிரம்மனுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. அவர் சொல்றாரு, உன்கிட்டே இருந்துதான் நான் பிறந்தேன், ஆனா உன்னை விட சக்தியில நான் ஒருபோதும் குறைஞ்சவன் கிடையாது. மூங்கில்கள் உரசுறதுனாலதான் நெருப்பு பிறக்குது, ஆனா அந்த நெருப்பு அந்த மூங்கிலேயே அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்டு விஷ்ணுவுக்கோ சிரிப்பு வந்துருச்சு. நீ வந்து மூங்கில இருந்து பிறந்த நெருப்பு கிடையாது, நீ வந்து உடம்புல தோன்றக்கூடிய ஒரு நோய் இருக்கு அப்படிங்கறதுனால யாரும் வச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த நோயை வந்து எப்படி அழிக்கணும் அப்படின்னு பாப்பாங்க. அதனால உன்னோட ஆணவமும் அழியக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்றாரு. இப்படி இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில நிறைய சண்டை வந்துட்டே இருக்கு. படைக்கிறவனுக்கும் காக்கிறவனுக்கும் இடையில இவ்வளவு சண்டை வந்தது அப்படின்னா மக்கள் எங்க போவாங்க? சிவபெருமான் கிட்டதான் போவாங்க. போய் நிறைய பேர் வந்து சொல்றாங்க, சுவாமி இந்த மாதிரி ரெண்டு பேத்துக்கும் இடையில வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு, நீங்க வந்து இதை எப்படியா தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட கேட்கவே அவர் வந்து வானத்துல இருந்து பாதாளம் வரைக்கும் ஒரு அக்னி ஜோதியா சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்கிறாரு. என்னுடைய அடிப்பகுதியவோ நுனிப்பகுதியவோ யாரு வந்து முதல்ல காண்றீங்களோ அவங்கதான் வந்து சிறந்தவங்க, அவங்கதான் ரொம்ப பெரியவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால பிரம்மன் வந்து ஒரு அன்னப்பறவையோட உருவத்தை எடுத்துட்டு சிவபெருமானோட திருமுடியை காணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்க்க போறாரு. விஷ்ணு வந்து வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைஞ்சு அந்த அக்னியோட அடிப்பகுதியை காணணும் அப்படின்னு போறாரு. கொஞ்ச நாள்லயே வந்து விஷ்ணுவுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி நம்மளால அதை பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம கிட்ட வந்து போட்டி போடுறது சிவபெருமான், சிவபெருமான் கிட்ட நம்மளால வந்து ஜெயிக்க முடியாது அப்படிங்கறத உணர்ந்தவரா சொல்லிடுறாரு, என்னால முடியல அப்படின்னு. ஆனா பிரம்மதேவனும் அன்னப்பறவையா மேல பார்க்க போய்கிட்டே இருக்கிறாரு, அவரால் வந்து திருமுடியை காணவே முடியல. அப்போ வழியில ஒரு தாளம்பு வருது. அந்த தாளம்பு கிட்ட கேக்குறாரு, நீ எங்க இருந்து வர அப்படின்னு. நான் சிவபெருமானோட தலையில இருந்து வந்துட்டு இருக்கேன், ஒரு 4000 கோடி வருஷங்களா நான் வந்துட்டு இருக்கேன், இன்னும் நான் வந்து பூமியை பார்க்கல, எப்போ பார்க்க போறேன்னு தெரியல அப்படின்னு இந்த தாளம்பு சொல்லுது. அதை கேட்ட பிரம்மதேவனும், சரி நான் வந்து சிவபெருமானோட திருமுடியை கண்டதான், நீ வந்து அவர்கிட்ட சாட்சி சொல்லு அப்படின்னு கூப்பிடுறாரு. தாளம்பூவும் அதே மாதிரி வந்து சொல்லுச்சு. அதை கேட்ட உடனே சிவபெருமானுக்கு அவ்வளவு கோபம் வந்துருச்சு, என்கிட்டயே போய் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே நீ வந்து எந்த கோவிலையும் நீ என் கண்ணு முன்னாடி இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி பிரம்மதேவனுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு. பொய் சாட்சி சொன்ன தாளம்பூ கிட்ட இனிமே நீ வந்து என்னோட பூஜைகளுக்கு உன்னை பயன்படுத்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துடுறாரு. இந்த சம்பவத்தை மக்கள் காலங்காலமா நினைவு கூறணும் அப்படிங்கிற வகையில இந்த தலத்துல நான் வந்து ஜோதி வடிவா காட்சி தர போறேன் அப்படின்னு சொல்லி அருணாச்சலேஸ்வரர் அங்க தோன்றினாரு. இந்த இடத்த தான் இப்பவும் நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம். இங்க வந்து சிவபெருமான வழிபாடு செய்யும் போது நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு. அந்த வகையில இறைவன் அக்னி வடிவமா காட்சி தந்த இந்த இடத்த தான் அருணாச்சலம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சோனாச்சலம், சோனகிரி, சோனாத்ரி, அருணாச்சலம், அருணாத்ரி, அனர்கிரி, திருவருணை என்ற வேறு சிறப்பு பெயர்களும் இருக்கு. அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் அப்படின்னு இங்க உள்ள சிவபெருமானும், உண்ணாமலை அம்மார் அபித குஜதாம்பாள் என்ற பெயர்ல அம்பாலும் அழைக்கப்படுறாங்க. ஒரு மலையவே சிவலிங்கமாகவும் அது சுற்றி உள்ள பகுதிகளை திருக்கோவிலாகவும் கொண்டு கோடான கோடி வருஷமா சிவபெருமான் அற்புதம் நிகழ்த்திட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். இறைவனை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி ஞான கல்விக்கோ செல்வத்துக்கோ எதுக்குமே கிடையாது, இது வந்து ஒரு உண்மையான அன்புக்கு தான் இருக்கு அப்படிங்கறத உணர்த்துற வகையில இந்த அண்ணாமலை வந்து அமைஞ்சிருக்கு. இதை சுற்றி உள்ள பகுதிகள் எல்லாமே வந்து ஞானத்தின் நிறைவிடமா காணப்படுது.
இந்த ஞானத்தையும் அமைதியையும் தேடிதான் ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், குரு நமசிவாய சுவாமிகள் போன்றவங்க இந்த இடத்தை சுத்தி ஆசிரமங்கள் அமைச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கும் மக்கள் நிறைய பேர் செஞ்சு அவங்களோட மன அமைதியை தேடிக்கிறாங்க. இந்த ஞானத்தின் வடிவான மலைய மக்கள் வந்து கிரிவலம் வர்றாங்க இல்லையா, இதுதான் கோவிலோட முதல் பிரகாரம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா மலையை ஈஸ்வரலிங்கமா அமைஞ்சிருக்கும் போது அதை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாமே ஆலயம் அல்லவா, அதனால கிரிவலத்தை மக்கள் வந்து மேற்கொள்றாங்க. இந்த கிரிவலத்தை நம்ம மேற்கொள்ளும் போது மக்கள் அஷ்டலிங்கங்களை தரிசிக்கலாம். முதல்ல வந்து இந்திரலிங்கம் இந்திர தீர்த்தம், அடுத்ததாக அக்னிலிங்கம் அக்னி தீர்த்தம், யமலிங்கம் யம தீர்த்தம், நிருதிலிங்கம் நிருதி தீர்த்தம், அடுத்ததாக சூரியலிங்கம் சூரிய தீர்த்தம், வருணலிங்கம் வருண தீர்த்தம், வாயுலிங்கம் வாயு தீர்த்தம், அடுத்ததாக சந்திரலிங்கம் சந்திர தீர்த்தம்னு திசைக்கு ஒரு லிங்கமா நமக்கு இறைவன் காட்சி அளிக்கிறாரு. இதை கடந்து நம்ம வந்தோம் அப்படின்னா பிரிங்கி முனிவரோட சன்னிதி இருக்கு. இந்த இடத்துக்கு இறைவனே ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அருள் பாலிக்கிறார் அப்படின்னு நம்புறாங்க. இந்த பிரிங்கி முனிவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு பயங்கரமான சிவ பக்தர். இவர் வந்து சிவனை மட்டும்தான் வணங்குவாரு, அம்பாலை கூட வணங்க மாட்டாரு, அந்த அளவுக்கு சிவன் மேல ஒரு ஈடுபாடு அப்படின்னு சொல்லலாம். சரி, சில நேரங்கள்ல அம்பாலும் சிவனும் சேர்ந்து காட்சி தராங்கன்னு வைங்களேன், சரி போனா போகுது சிவனை வணங்கும் போது அம்பாலையும் அவருக்கும் போய் நம்ம வந்து காட்சி கொடுத்து அவருக்கு நம்மளோட அருளை கொடுத்துட்டு வருவோம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியை கூப்பிடுறாங்க. அது யார் அந்த பக்தன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது இவங்க சொல்றாங்க, இந்த பிரிங்கி முனிவர் தான், அவன் தான் எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேனே, அவனெல்லாம் பார்க்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போயிட்டு அறையை வந்து தாளிட்டுக்கிறாங்க. சரின்னு சிவபெருமான் மட்டும் போய் பிரிங்கி முனிவரை சந்திச்சு அவருக்கு வந்து அருள் பாலிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே பார்வதி தேவி அவர் மேல கோபமா இருக்காங்க. இதுல இன்னொரு ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர்ற வழியில ஒரு வேடன் சிவபெருமான வழிமறிச்சு நிறைய நகையெல்லாம் போட்டிருந்தாரு, அந்த நகை எல்லாத்தையும் வாங்கிட்டு விட்டுட்டாரு. சிவபெருமான் கழுத்துல இருந்த நகை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு வெறும் கழுத்தோட கோவிலுக்கு வராரு. பார்வதி தேவிக்கு ஏற்கனவே கோபம், நம்ம சொல்லையும் மீறி இவர் வந்து அந்த பிரிங்கி முனிவருக்கு போய் அருள்பாலிக்க போனாரு அப்படின்னு, இதுல கழுத்துல காதுல இருந்த நகையெல்லாம் வேற காணும் அப்படின்றதும் பார்வதி தேவிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. போய் ஒண்ணு அந்த நகையோட வாங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கதவை திறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட கோவிச்சுக்கிறாங்க. வேற வழி இல்லாம சுவாமி கோயில இருந்து கிளம்பி கலசப்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் பக்கமா வந்துட்டு இருக்கிறாரு. அவரோட நிலை அறிஞ்ச பக்தர்கள் எல்லாரும் 1000 ரூபாய், அதாவது இப்ப இருக்கிறதுக்கு 1000 ரூபாய் மாதிரி கொடுத்து அம்பால வந்து சமாதானப்படுத்துறாங்க. அந்த நகைக்கு பதிலாக இந்த ரூபாய் வந்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரும் சிபாரிசு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு புராண கதை இருக்கு. இந்த நிகழ்ச்சியை இப்பவும் தை 2 திருஊடல் உற்சவம் அப்படின்னு சொல்லி இந்த தலத்துல கொண்டாடுறாங்க. அன்றைய தினத்துல சிவபெருமான் பிரிங்கி முனிவரோட இடத்துக்கும் 1000 பொண்ணை வசூலிக்கிறதுக்காக கலசப்பாக்கம் அப்படின்ற ஊருக்கும் வந்துட்டு போறதா இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெறுது. இதே மாதிரி பல அற்புதமான திருவிளையாடல்கள் இந்த திருவண்ணாமலையில நிகழ்த்தப்பட்டிருக்கு. அது பத்தின நிறைய புராண கதைகளும் இருக்குங்க. இப்ப வந்து திருவண்ணாமலை நம்ம கிரிவலம் வர்றதுனால நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரிவலத்தின் போது நம்ம 1 அடி எடுத்து வைக்கும் போது ஒரு யாகம் செஞ்ச பலன் நமக்கு கிடைக்குது, 2 அடிகள் எடுத்து வைக்கும் போது ஒரு ராஜ்ய யாகம் செஞ்ச பலன் கிடைக்குது, 3 அடி எடுத்து வைக்கும் போது ஒரு அஸ்வமேத யாகம் செஞ்சதுக்கான பலன் கிடைக்குது, 4வது அடி எடுத்து வைக்கும் போது நமக்கு எல்லா வகையான யாகங்களும் செஞ்ச பலனும் வந்து கிடைக்குது. அதனால இங்க வந்து திருவண்ணாமலையில கிரிவலம் மேற்கொண்டு அருணாச்சலேஸ்வரரை வழிபடுறது மூலமா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கி நம்மளோட வாழ்க்கையில மென்மேலும் நம்ம வந்து உயர முடியும் அப்படிங்கறது இங்க உள்ள மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாவே இருந்துட்டு இருக்கு. இந்த கோவிலோட திருவிழாக்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருக்கார்த்திகை தீப திருவிழா இங்க ரொம்பவே விசேஷமாக கொண்டாடப்படுது. அதற்கு அடுத்ததா பங்குனி உத்திரம், திருக்கல்யாணம், மாசிமுகம் போன்ற விழாக்களும் இங்க கோலாகலமா கொண்டாடப்படுது. இந்த கோவிலோட நடை திறந்திருக்கும் நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில 6 மணியிலிருந்து மதியம் 12:30 வரையிலும், மாலை 4 மணியிலிருந்து இரவு 9 வரையிலும் நடை வந்து திறந்திருக்கு. இந்த கோவிலோட அமைவிடத்தை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறோம், அதை பயன்படுத்திக்கோங்க. சிம்மராசிக்காரங்க மட்டும் இல்லாம எல்லா ராசிக்காரர்களும் வாழ்க்கையில ஒரு முறையோ பல முறையோ திருவண்ணாமலை செஞ்சு அருணாச்சலேஸ்வரரோட அருளை பெறணும் அப்படின்னு சொல்லி ஆதி நான்மீகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.